கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்வே கிளினிக்கில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் புற்றுநோய் குறித்து விளக்கம் அளித்தார். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்வே கிளினிக்கில் கேட்வே மருத்துவமனை தலைவர் மருத்துவர் கே செந்தில்குமார் தலைமையில் பொதுமக்களுக்கு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேண்டும், புற்றுநோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், ஆனால் பலரும் புற்றுநோய்க்கு நாட்டு மருந்துகளை நாடுகின்றனர். இது 1வது நிலையிலிருந்து 3 அல்லது 4வது நிலைக்கு சென்ற பின்னர் மருத்துவமனைக்கு வருகின்றனர். இது முற்றிலும் மாற வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்வில் கேட்வே கிளினிக் மருத்துவர்கள் பியூஷ் பட்டுவா, மருத்துவர் கார்த்திக், அலைன்ஸ் மாவட்ட ஆளுநர் ராஜன், அலைன்ஸ் மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி சண்முகம், அலைன்ஸ் மாவட்ட புற்றுநோய் விழிப்புணர்வு தலைவர் பிரபாகரன், கேட்வே கிளினிக் மக்கள் தொடர்பு அதிகாரி இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் டாக்டர் கே செந்தில்குமார், கோயம்புத்தூர் கேட்வே கிளினிக் ஆரஸ்புரம் மருத்துவமனை குடல் மற்றும் இறைப்பை கல்லீரல் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி வந்து அலையன்ஸ் கிளப் சார்பில் ஒரு கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மிகச்சிறப்பாக நடந்தது. அதில் வந்து மெயினாக கேன்சர் அப்படின்னா எதனால் வருது, அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், அதனோட அறிகுறிகளெல்லாம் என்ன, இதை பற்றி மிக சிறப்பாக அறிவிக்கப்பட்டது அனைவருக்கும். இதில் கேன்சர் அப்படின்னு ஒன்று நம்ம வீட்டில் வந்துட்டாவே பேஷண்ட்டுக்கும் சரி, பேஷண்ட்டை கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பயம் வந்துடும். ஸோ நம்ம உடனே ஒரு கேன்சர் அப்படின்னா உடனே பயந்துக்க வேண்டாம். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா க்யூர் பண்ணிக்கலாம். ஆரம்ப யூஸ்லாம் கேன்சரில் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 ஸ்டேஜ் இருக்குது. ஈவன் ஸ்டேஜ் 4 கேன்சர் கூட ஒரு சில இதே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் கேன்சர்னால் உடனே பயந்துட்டு நம்ம நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி போகாமல் சரியான ஒரு டெஸ்ட் எடுத்து சரியான சிகிச்சை மேற்கொண்டால் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். அப்புறம் ஒரு சில கேன்சர் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா ஈஸியாக அதையே வந்து வராமல் தடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஹியூமன் பேப்புலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்சினேஷன் வந்து ஹார்ட்லி 1000 ருபீஸ் பெர் டோஸ் வரும். இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரீயாகவே எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும், ஈஸி ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன் அந்த மாதிரி வந்துடும். ஸோ 2 டோஸ் போட்டோம்னா கற்பப்பையோட வாய் பகுதியில் வரக்கூடிய சிஎஸ்ஆர்வி கேன்சர் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், சர்வைக்கல் கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியும். இவங்க ஒரு ஒரு 8 இயர்ஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கேர்ள் அண்ட் உமன் வந்து அந்த வேக்சினை கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னதுன்னா நம்ம கேன்சர் சர்விக்ஸ் இப்போ லேடிஸ் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் வராமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த அலையன்ஸ் கிளப் இவங்கெல்லாம் எடுத்து முன்னெடுத்து பண்ணுறது ஒவ்வொருத்தரும் நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த அவேர்னஸ் வந்து நேஷன் வைட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வி கேன் ப்ரிவென்ட் சர்டன் கேன்சர்ஸ். அதே மாதிரி கேன்சர் இல்லாட்டாலும் கூட ஒரு ஏஜ் குரூப்பில் ஒரு சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எடுத்துக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ஒரு 50 இயர்ஸில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மலக்குடல் பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த மலக்குடல் பரிசோதனை பண்ணும்போது சின்ன கேன்சர் வந்து ப்ரீ கேன்சர ஸ்டேஜ்னு இருப்பாங்க, கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்லேயே அந்த இதையே கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு சின்ன ஒரு பாலிப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் அந்த கேன்சர். அது வந்து பாலிப் இஸ் நாட் கேன்சர், பின்னாடி கேன்சராக மாறும். ஸோ பாலிப் ஸ்டேஜ்லேயே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னதுன்னா நம்ம அதை பெருங்குடல் கேன்சர் வராமையே தடுத்துக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத மது பழக்கம், பீடி சிகரெட்டு, சரியான உணவு முறைகள் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா நிறையா குடல் சம்மந்தமான கேன்சரை வந்து நம்ம தடுக்க முடியும்.